Hi students, welcome to Math Mythology. இன்னைக்கு நம்ம dividing a whole number by a decimal number பார்க்கலாம். So இது ஒரு new trick. இது நான் இந்த 250 divided by 2.5 ரெண்டு டைப்ல நான் பண்ண போறேன். இப்போ இங்க பாருங்க, first type என்ன அப்படினா 250 divided by 2.5 ல இந்த 2.5 வந்து நான் first part னு எடுத்துக்கலாம். So 1 part is 2.5. அப்போ நமக்கு இதுடைய 10 part என்னன்னு கண்டுபிடிங்க. So 10 part என்ன தெரியும் நமக்கு? 2.5 into 10. So na edanaala idu 10 ala multiply pandrana decimal poradhukaga na 10 ala pandra appo namak enna theriyum inda decimal point vandu inge irundhu or point thalli move aagum illaya once tens inge vandu right side paathu move pananum appo namak 10 part vandu 25 nu kadachirum illaya namak inge enna venum question la 250 nu ketirukanga so na 25 10 ala multiply pannada enak 250 illaya appo nama enna pananum appadina rendu side 10 ala multiply pannanum na ipo idu 10 pannada enak 250 kadaikum so na idiyum 10 மல்டிப்ளை பண்ணும்போது 10 into 10 100 பார்ட் சோ 100 பார்ட் வந்து நமக்கு 215 கிடைக்கும் இல்லையா அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னது ஆன்சர் இஸ் 100 சோ 100 தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகே இப்போ இதுவே நான் வந்து செகண்ட் டைப்ல போட போறேன் அதாவது இந்த 250 டிவைடட் பை 2.5 இப்படி எழுதிக்லாம் தென் கீழ இருக்கிற டினோமினேட்டர்ல இருக்க டெசிமல் நம்பரை நான் டெசிமல் மூவ் பண்ணனும் சோ என்ன பண்ணனும் அப்படினா இந்த டெசிமலை நான் வந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணனும்னா மல்டிப்ளை பை 10 அதாவது இங்க ஒரு நம்பர் இருந்தா ஒரு ஜீரோ சோ மல்டிப்ளை பை 10 பண்ணும்போது மேலேயும் நம்ம மல்டிப்ளை பை 10 பண்ணனும் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மல்டிப்ளை பை 10 பண்ணும்போது எனக்கு 25 into 1 25 தென் இந்த ரெண்டு ஜீரோ நான் அப்படியே போடணும் இது வந்து டெசிமல் நம்பர் இந்த 2 முன்னாடி இருக்கிற டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டு இந்த 5 இந்த டெசிமல் நம்பர் மட்டும் இந்த சைடு வந்துரும் அதாவது 1 டென்ஸ் இந்த பிளேஸ்ல வந்துரும் அப்ப நமக்கு இந்த டெசிமல் நம்பர் போய் 25 ஆயிரும் சரியா இப்போ 25 ஒன்ஸ் ஆர் 25 எனக்கு அப்ப நமக்கு என்ன கிடைக்குது இங்க பேலன்ஸ் இந்த ரெண்டு ஜீரோவை நான் அப்படியே போடணும் சோ நம்ம ஆன்சர் வந்து 100 ஓகே இப்போ அடுத்த சம் பாருங்க இதே மாதிரி இன்னொரு சம் சொல்றேன் இப்போ 70 / 3.5 சோ நான் இந்த 3.5 வந்து 1 பார்ட் So, 1 part is 3.5 எடுக்கிறேன் இப்போ டெசிமல் மூவ் ஆகணும் அப்படினா ரிமூவ் பண்றதுக்கு 10 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணனா போதும் இல்லையா ஏனா இங்க ஒரு நம்பர் தான் இருக்கு டெசிமலுக்கு அப்புறம் சோ அதனால நான் 10 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன ஆகும் 3.5 into 10 பண்ணும்போது இந்த டெசிமல் வந்து இந்த இடத்துல வரும் 35 பாயிண்ட் னு வரும் இல்லையா அதோட வேல்யூ வந்து 35 னு நம்ம எழுதிக்கலாம் சரியா அப்ப 10 பார்ட்னா நமக்கு 35 கிடைச்சிருக்கு இல்லையா ஆன்சர்ல இங்க பாருங்க 17 இருக்கு இங்க क्वेश्चन அப்ப நமக்கு 35 into 2 பண்ணா நமக்கு 70 அப்ப இந்த நம்பரை நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சரியா ரெண்டு சைடு 2 ஆல அப்ப இது என்ன ஆகும் 2 into 10 is 20 சோ 20 பார்ட் இஸ் 75 17 கிடைக்கும் இல்லையா அப்ப இதுல ஆன்சர் என்னது 20 இஸ் தி ஆன்சர் ஓகே சோ இதே மாதிரி செகண்ட் டைப்ல பண்ணனும் அப்படினா 70 டிவைடட் பை 3.5 நான் இந்த பாயிண்ட மூவ் பண்றதுக்கு மல்டிப்ளை பை 10 பண்ணனும் பண்ணும்போது மேல என்ன ஆயிரும் 7 ஒன்ஸ் ஆர் 7 இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே எழுதணும் தென் இது 35 ஆயிரும் ஏனா இந்த பாயிண்ட் இந்த சைடு மூவ் ஆயிரும் இல்லையா அப்போ 35.0 நான் 35 எழுதிக்லாம் அப்போ இது என்ன ஆகும் 7 5 ஆர் 35 இங்க மேல 100 னு இருக்கும் 7 ஒன்ஸ் ஆர் 7 இல்லையா இந்த ரெண்டு ஜீரோ மேல போட்டுக்கலாம் இப்போ 5 டேபிள்ல இது இப்ப கேன்சல் 100 5 2 ஆர் 10 0 சோ நம்ம ஆன்சர் வந்து 20 ஓகே ஓகே சில்ட்ரன் தேங்க் யூ